அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவனத் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க சார். இப்போ கடந்த சிலது ஒரு வாரத்துக்கு முன்பு G5 வீரப்பன் அவரோட கதையை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க சார். இது நக்கீரன் கோபால் அவர் முன்னிலையில் எல்லாமே நடந்துக்கு சார். பொண்ணு தான் இதில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற தகவலும் இருக்குது சார். நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் வீரப்பனுக்கும் உள்ள தொடர்பு உங்களோட பார்வையில் சார்? இல்லை, வீரப்பன் உயிரோடு இருக்கும்போதும் நக்கீரன் பணம் சம்பாதிச்சார், கோபால் சம்பாதிச்சப்பில் இறந்து 15-20 வருஷத்துக்கு பிறகும் இன்றைக்கி அவரை வச்சு பணம் சம்பாதிக்கிறார். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க, அது உங்களுடைய டேலண்ட்டுன்னு விட்டு போயிடலாம் நம்ம. ஆனால் நக்கீரன் கோபால் விஷயத்தில் நீங்கள் செஞ்ச துரோகங்கள் வந்து சாதாரணமானது இல்லை, சாதாரணமானது இல்லை. அது நம்ம பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்பத்திலே வந்து நீங்கள் நக்கீரன் கோபால் வந்து காட்டுக்கு போல வீரப்பனை பார்க்கல. ஏன் சொன்னால், முழுக்க முழுக்க போனது வந்து சிவசுப்பிரமணியம்ன்ற ஒரு நிருபர் தான் காட்டுக்கு போகிறார் வீரப்பனை பார்க்குற. மணியண்ணன், கொளத்தூர் மணியண்ணன், தீகா திராவிட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் இவர் கொளத்தூர் மணியண்ணன் மூலிமா சிவசுப்பிரமணியம் காட்டுக்கு போகிறாப்புல வீரப்பனை சந்திக்கிறாப்புல. வீரப்பன் அவர் சின்ன சந்தேகம் சாரா, வீரப்பன் அவர் அழைச்சி தான் இவங்க போனாங்களா இல்லை இவங்களா போகிறாங்களா? இல்லை, இவராக இவர் அவர் எப்படின்னு சொன்னால், சிவசுப்பிரமணியம் வந்து எப்படின்னா நிறைய பத்திரிகைக்கு நிருபராக இருப்பார். இப்படி கிராமங்களில் வந்து 4-5 பத்திரிகை ஒரு நிருபர் இருப்பாங்க, 5-6 பத்திரிகை சேர்ந்த ஒரு நிருபராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிருபர் தான் சிவசுப்பிரமணியம். அப்போ சிவசுப்பிரமணியத்துக்கு வந்து அங்கே வீரப்பனை பற்றி தகவலை வந்து நம்ம பத்திரிகையில் போட்டு நம்ம ஒரு நல்ல ரீச் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் சிவசுப்பிரமணியம் வந்து முதல்ல வந்து அது நேரடியாக போக முடியாது இல்லையா. அப்போ கொளத்தூர் மணி அண்ணனை போய் தொடர்பு கொண்டு நான் போகணும்னு சொல்லி, அப்போ அவர் மூலியமாக தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு போகும்போது அவர்கிட்ட போய் பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. வேறு நம்ம வீரப்பன்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, புகைப்படம்லாம் எடுக்கிறாங்க. வீரப்பன் வந்து நக்கீரனை இப்படி படிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது வந்து நக்கீரனில் வந்து தலைப்பு செய்தியாக்கி அட்டப்படம் போட்டு அது பிரபலமாக்கினது வந்து நம்ம வந்து சிவசுப்பிரமணியம் தான், சிவசுப்பிரமணியம் தான். அப்போது அந்த அந்த இன்னொரு விஷயத்தில் இது என்ன பண்ணுன்னா, அவரை வந்து வீரப்பன் காட்டில் இருக்காப்புல அப்படின்னு சொன்னால் மக்கள் அதை ஆர்வமாக பார்க்க மாட்டாங்க. சந்தன கடத்தல் வீரப்பன்னு சொல்லி தலைப்பு போட்டதே இதே நக்கீரன் கோபால் தான். எப்படி சந்தன கடத்தல் வீரப்பன், சந்தன கடத்தல், அப்போ சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லி போடும்போது தமிழக மக்களுக்கு அப்படியே ஒரு ஒரு ஆர்வத்தை, எப்படி கடத்தல்காரர் மாஃபியா, பெரிய மாஃபியா, அப்படியா சந்தன கடத்தல் வீரப்பனா? இன்னைக்கு கூட நீங்கள் வீரப்பன் சொல்லுங்கள், நீங்கள் கூகுளில் போய் இங்கிலீஷில் வீரப்பன் போட்டால் வராது. சுமக்லர், சாண்டல்வுட் சுமக்லர் வீரப்பன் சொல்கிறார் தான் வரும். பட் இதை பேர் வச்சதே நக்கீரன் கோபால் தான், இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள். அவன் பேர் சுட்டியூலாக நடத்தினதே அவர் தான், அந்த பேரை வச்சதே இவர் தான். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தன்னுடைய பத்திரிகையை மிக பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக செஞ்ச ஒரு செயல்கள் எல்லாம். இதே மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது, புரிஞ்சுங்களா? அது பண்ண அதன் பிறகு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடிக்கடி சிவசுப்பிரமணியம் போகிறது, பார்க்கறது, வர்றது, வர்றது, போகிறது, பார்க்கறது, வர்றது. அவர் தான் இன்றைக்கி இந்த ஆவணப்படம்னு ஒன்று வெளியிட்டிருக்காரு. இந்த ஆவணப்படத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களும் சிவசுப்பிரமணியம் எடுத்த வீடியோக்கள் தான். ஒன்று கூட நக்கீரன் கோபால் இப்படி வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து பேசுனது இல்லை, எல்லாம் சிவசுப்பிரமணியம் எடுத்த வீடியோக்கள் தான். இதை இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ண சொல்லுங்கள், தான் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இது நான் எடுத்த வீடியோ தான் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். சரி, அவர் அந்த நக்கீரன் என்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சார், வேலை செஞ்சார், இப்போது ஏதோ பகைமுறன் காரணமாக வெளியே போயிட்டார். இருந்தாலும் ஆவணப்படம் வெளியிடும் போது அவர் கூப்பிடணும் சார், அவருடைய பேரை நீ போகணுமா? அதெல்லாம் உண்மை. அப்போ ஆரம்பமே சறுக்கும்போது நீங்கள் எடுத்துருக்கிற ஆவணப்படத்தில் உண்மை இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் 15-20 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி கண்ணீர் விடுறதுன்னா 100-70க்கும் மேற்பட்ட வழக்கு, எந்த வழக்கு இருக்குமே சொல்லுங்க. ஒரே தட கைது பண்ணி ஜெயிலில் வந்தார். ஆளுநர் பிரச்சனை இல்லை சார், ஆளுநர் பிரச்சனை. அதை தவிர இவர் எத்தனை ஜெயில் சிறை கைது பண்ணிருக்கா, எத்தனை வருஷமாக சிறையில் இருந்தது? ஏன் இப்படி வந்து ஒரு பொதுவெளியில் 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஜெயலலிதா, ஜெயலலிதா அதிமுக நமக்கு பிடிக்காது வைங்க, ஒரு கால அந்த நேரத்தில் ஜெயலலிதா பிடிக்கல தான். அதுக்காக ஜெயலலிதா இத்தனை வழக்கு போட்டுச்சு, ஜெயலலிதா எப்படி என்ன விரட்டுச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒப்பாரி வைக்க வேண்டிய வயசு. சரி,
நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டுட்டு உங்களை நீங்களே உத்தம புத்திரம் மாரி காட்டிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நான், புரிஞ்சுங்களா? அன்னைக்கு வீரப்பன் வந்து நம்ம என்ன சொல்லணுமோ அது பேசினாப்பில், புரிஞ்சுங்களா? இதெல்லாம் சிவசுப்ரமணியம் எடுத்த வீடியோ தான் எல்லாமே. அந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காமராஜர் எழுதினது தான் ஆர்டிக்கல். காமராஜன் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில் இருக்கார், நக்கீரன் காமராஜன் தான் பேர். நக்கீரனில் வந்து அவர் தான் எழுதுவார். கோபால் வந்து லேவுட் ஆர்டிஸ்ட், அவர் அட்டப்பட டிசைனர். அவர் இன்னைக்கு காமராஜ் மின்னம்பலம் சொல்லிட்டு ஒரு இது நடத்துகிறார். அப்போது நீங்கள் வந்து இந்த இன்னைக்கு ஆவணப்படம் வெளியிடும்போது அதில் முக்கியமாக சிவசுப்ரமணியம் தவிர்த்தது பெரிய தவறு, ரெண்டாவது காமராஜ் பேர் தவிர்த்தது மிகப்பெரிய தவறு. இதுலேயும் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஆவணப்படம் எடுக்கிறது அவருடைய பெரிய மூத்த மகளை போய் சந்திச்சிருக்கீங்க, அந்த புள்ள 50 லட்சம் ரூபா கேட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சரி பண்ணலான்னு ஒரு 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த புள்ளையை அப்படியே விட்டுட்டு அவங்க மனைவி கிட்டே போயிருக்கீங்க, அவங்ககிட்ட 20 லட்சம் ரூபா கொடுத்து ஒப்பந்தம் போட்டு வந்துட்டீங்க. பத்தாவதுக்கு இப்போ அம்மா மற்றும் இன்னொரு பொண்ணுன்னு இளைய மகள்கிட்ட போய் அவங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க, அந்த பிள்ளைகிட்ட அதுக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு வந்துட்டீங்க. அதுக்கு பிறகு தான் இந்த பெரிய புள்ள என்ன பண்ணிச்சு, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டது. அப்புறம் நீங்கள் வழக்கினர் வச்சிங்க, அவரும் வழக்கினர் வச்சாங்க. கடைசியாக அவர் ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு அவர் ஆவணப்படம் வெளியிடுறான்னு போது அதுக்கு நீ சொந்தக்காரராகிய உங்கள்கிட்ட உரிமை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டான்னு வைங்க, அது வேறு விஷயம். அப்போது எவ்வளோ திருமுள்ளு பாருங்கள், உங்களுடைய திருமுள் இன்றைக்கி 7 கோடி ரூபாய்க்கு அந்த ஆவணப்படத்தை விற்றுருக்கீங்க. 30-40 லட்சம் ரூபா கூட இவங்களுக்கு கொடுக்கல போல சார். அவ்வளோதான், மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு 6.5 கோடி ரூபா உங்களுக்கு லாபம் தானே. சரி, நீங்கள் 6.5 கோடி ரூபா லாபத்துக்காக செஞ்சது இன்றைக்கி எப்படின்னு சொன்னால் உட்காரத்துலாம், ஜெயலலிதா அரசு என்னை இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு இப்படி ஓட விட்டது, நான் 10 நாள் தூங்கல, 20 நாள் போய் தலைமுறை வந்தேன், நம்பராமரியாக இருக்குது. நீங்கள் இன்ன வரையிலையும் உளவுத்துறை ஆளாக மாரி தான் நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. நீங்கள் கூட பாருங்கள், நக்கீரனில் ஒரு ரவுடியுடைய புகைப்படம் போட்டு அந்த ரவுடி வந்து இப்படி அப்படி டான் கான்னு சொல்லி நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுவானுங்க. அந்த நக்கீரனில் வந்த 1 மாதத்தில் பாருங்கள் அந்த நபர் என்கவுண்டர் செய்யப்படுவார். இது இன்றைக்கி நில பல வருஷமாக நான் பார்த்துட்டு வரேன். அப்போ உளவுத்துறை தான் உங்களுக்கு ரிசல்ட் இது சப்ஜெக்ட் கொடுக்குது. மக்கள் பிரச்சனை என்ன, அப்போ என்கவுண்டர் அவனை போடுறதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் அவனை பிரபலப்படுத்தணும் இல்லையா, அந்த வேலையை நக்கீரன் செஞ்சுட்டு வருவான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அவங்க இன்னும் மக்கள் பிரச்சனை. இவர் வந்து உதாந்த ஒரு வீடியோவில் பேசுகிறார், நம்முடைய தாஸ் சூப்பரண்டு, திருச்சி ஜெயில் சூப்பரண்டை பற்றி பேசுகிறார். நடிகர் சிவகார்த்திகனுடைய அப்பா, அவர் நேர்மையானவர் உண்மையானவர் அப்படின்றது. அவர் சிறையில் சூப்பரண்டாக இருக்கும்போது நான் கைதியாக இருந்திருக்கேன் பல வருஷம், எனக்கு நல்ல பழக்கம், நல்லா தெரிஞ்ச நபர் தான், இல்லைன்னு சொல்ல அவர் உண்மையான நபர் தான், நேர்மையான நபர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் சிறிதும் இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக்ல இறந்தார். அவர் ஏன் ஹார்ட் அட்டாக்ல இருந்தார்னா, 98 திமுக ஆட்சியில் ஒரு சிறை இது காவலர்கள் நியமனம் பண்ணுறாங்க. அவங்க நியமனம் பண்ணதே எதுக்குன்னு சொன்னால், சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறைவாசிகளை அடிக்கிறதுக்காகவே ஸ்பெஷல் இதுவாக நியமனம் பண்ணணும். அவங்கள எங்களை அடித்த பிறகு அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அவங்க ஏதோ பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாரி லட்டி வச்சுட்டு அப்படியே எல்லா கைதிகளும் மிரட்டிட்டு ஒரு மாதிரி டியூட்டியெல்லாம் பார்க்கறது இல்லை, அப்படியே வர்றது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுறது வீட்டுக்கு, அப்புறமா வர்றது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுது ஏதோ சிறையில் அப்படின்னா. அப்போ இவர் வந்து திருச்சி சிறையில் இருந்தார் சூப்பரண்ட் தாஸ். அதுக்கப்புறம் இவரை வந்து கோயம்புத்தூர் மாற்றாங்க. கோயம்புத்தூர் மாற்றும் போது அங்கே போய் பார்க்குறாரு, இவனுக்கு வந்து சீன் போட்டு போகிறத பார்த்துட்டு அதெல்லாம் எல்லோரும் டியூட்டி போடின்ட்டார். அந்த டியூட்டி போட்ட உடனே அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, என்னடா இதுக்கு முன்னாடி இந்த சூப்பரண்டாக நம்ம டியூட்டியே போடல, இவன் வந்து டியூட்டி போட்டான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக வந்து டார்ச்சர் பண்ணி பண்ணி. இப்போ அந்த சிறையில் வந்து ஸ்ரீதரன்ற ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான், அவன் ஃப்ராடு அந்த ஆள், ஸ்ரீதரன் தேனி ஸ்ரீதரன் சொல்லுவாங்க. அவன் வேலையை என்னன்னு சொன்னால், பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட வந்து இது வாங்கித்தரேன் அது வாங்கித்தரேன், பிரதமர் தெரியும் ஜனாதிபதி தெரியும்னு சொல்லி சிட்டிங் பண்ணி அடிச்சுவான். அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வந்துடுவான். அவன் எதுனான்னு சொன்னால் பெட்டிஷன் எழுதிடுவான், பயங்கரமாக எல்லாருக்கும். அப்போ அவனை வந்து லாக்அப்லேருந்து திறந்து அவனை அடிக்கிறானுங்க, சூப்பரண்ட் சொன்னாருன்னு சொல்லி அடிக்கிறான். ஏன்னா அடுத்த நாள் அவன் சூப்பரண்ட் பேர் அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதுக்காக. அப்போ அந்த விஷயம் இப்படி அவரை டார்ச்சர் பண்ணி, அதாவது இந்த வார்டருங்க டியூட்டி போட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டார்ச்சர் பண்ணி அவர் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறக்குறார். அதை நக்கீரன் கோபால் எப்படி கதை வசனத்தை மாத்துறான்னு சொன்னீங்கன்னா, 5 தமிழ் தீவிரவாதிகள் திருச்சியில் இருந்தாங்க,
ராஜ்குமார் கடத்தும் போது எனக்கு அந்த வந்து சாந்தாசீல நாயர் வந்து சொன்னாங்க, நீங்கள் போய் திருச்சியில் போய் அவங்கள சந்திங்க, அவங்க கோரிக்கை என்ன வைக்கிறேன்னு கேளுங்கன்னாங்க. நான் போனேன். அப்போ தாஸ் சுப்ரண்ட் தான் என்னை வரவேற்றாரு. அப்போ தாஸ் சுப்ரண்டு எப்படி பேசிட்டு இருந்தோம். அப்போ அவருடைய பையன் பற்றியெல்லாம் பேசினார். அப்போ இந்த பையனா அது சிவகார்த்திகேயன்றது எனக்கு அப்போ தெரியாது. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அதன் பிறகு அந்த தமிழ் தேர்வாதிகிட்டாலும் நான் பேசிட்டு வந்தேன். இந்த விவரம் வந்து அதிமுக ஆட்சி வந்த பிறகு என்னையும் கலைஞரையும் இந்த வழக்கில் சேர்க்கறதுக்காக, எந்த வழக்கில், ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் கருணாநிதியையும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களையும் என்னையும் சேர்க்கறதுக்காக போய் தாஸ் சுப்ரண்ட்டை வாக்குமூலம் கேட்டிருக்காங்க. அவர் வாக்குமூலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப நேர்மையானவர். உண்மையை நீ சொல்லணும்னா நேர்மையானவர் தான் அவர், ஒன்றுமாரி ப்ராட் இல்லை. அதனால் அவர் வாக்குமூலம் கொடுக்கல. அதனால் அவர் வந்து அந்த ப்ரெஷர், அந்த நேரத்தில் முகமது அலி என்ற டிஐஜி வந்து அவரை டார்ச்சர் பண்ணதுனால அவர் போய் தூக்கம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்துட்டார் அப்படின்ற மாதிரி கதை திருப்பேன். நான் சொல்கிறேன், அஞ்சு விசா அறிவு உள்ளவங்க கூட இது தப்புன்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் சூப்ரண்ட் சொல்லி வாக்குமூலம் கொடுத்தார்னா யாரையுமே கைது பண்ண முடியாது. கைது பண்ண முடியுமா? முடியாது. இது சட்ட அறிவு அஞ்சு விசாக்கு தெரிஞ்சிருந்தவங்க கூட சொல்லுவாங்க இப்படி இது எப்படி சூப்பர்னு சொன்னால் கைது பண்ணும். அவன் கலைஞர் கருணாநிதியும் நக்கீரன் கோபாலையும் கைது பண்ணுன்னா அந்த ராஜ்குமார் கடத்தினாங்க இல்லையா? அதில் இருந்த தோழர் மாறன் உட்பட அவங்களுடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க பேரை சேர்த்துருந்து கைது பண்ணாலும் முடிஞ்சிச்சு. அவங்க சொல்ல வேண்டியதே இல்லை, கலைஞர் பேரையோ அல்லது நக்கீரன் கோபாலன் பேர் சொல்ல வேண்டியதே இல்லை. இவர் சொல்லாமலேயே சொன்னதாக கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலத்தில் சேர்த்துட்டாங்கன்னா ரெண்டு பேரும் தூக்கி உரி உரின்னு உரிச்சு ஜெயிலில் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஜெயிலில் தான் பண்ணணும்னா அப்படி பண்ண போகுது. எதுக்கு தாஸ் சூப்ரண்டை போய் டார்ச்சர் பண்ண போகுது? அப்போது எப்படி தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப் பண்ணிக்கிறாப்ப பாருங்க. பொய், நீங்கள் வந்து அங்கே இப்படி இங்கே இப்படி இது நியாயம் இது அநியாயம் அப்படின்னு பேசக்கூடிய நீங்கள் ஒரு ஊடகங்களில் இருந்துட்டு இப்போ அறம் தாழ்ந்த ஒரு சில செயல்கள், உங்களுடைய செயல்கள் தான் நீங்கள் யாருன்றது அம்பலமாகும். நீங்கள் யாருன்றது அம்பலமாகும். ஏற்கனவே உங்கள் மீது நானும் ஒரு பாசமாக இருந்தது தான். அதாவது எனக்கு வீரப்பனுடைய தம்பி 95 வாக்கில் வீரப்பனுடைய தம்பி கைது செய்யப்பட்டு சிறைக்கு வரும்போது உங்களுடைய நிருபர்கள் வந்து கேமரா கொடுக்கும்போது அந்த கேமராவை வாங்கி நான் திருட்டுத்தனமாக புகைப்படங்களை எடுத்து உங்களுக்கு அனுப்பினோம் தான். நான் சிறையில் இருந்தேன். சிறையில் வந்து கேமராவை வந்து வாங்கி திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்னா அதுக்கு ஒரு பில்லும் வேணும், சாதாரணமானது இல்லை. ஆனால் அதே அர்ஜுனை வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி சரண்டர் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவனை கர்நாடக போலீஸ்கிட்ட ஒப்படைச்சு கர்நாடக போலீஸில் கோபாலை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவர் கடிதமாக எனக்கு எழுதினார். ஒன்றாம் நம்பர் துரகி அண்ணங்கிட்ட சொல்லி எப்படியாவது கோபாலை அங்கேருந்து கலட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். அதுக்குள்ளே அவரை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. யார், வீரப்பன் தம்பி அர்ஜுனை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. நாங்களும் சிறையில் இருக்கோம். அந்த தகவலை எப்படி அனுப்புதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் நீங்கள் யாருன்னு எனக்கே தெரியும். இல்லைன்னு சொன்னால் எனக்கும் கோபாலுக்கும் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நான் வந்து நீங்கள் ஒரு அயோக்கியன்னு சொல்கிறது என்னென்னா அந்த கடிதம் தான் எனக்கு சான்று. வேறுபனுடைய தம்பி சொன்ன கடிதம் தான் எனக்கு சான்று. இன்றைக்கி இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீ இருக்கும்போது தான் அவர் பேரை வச்சு சம்பாதிச்சிக்கணும். இன்றைக்கி அவர் இறந்த பிறகு கூட ஆவணப்படம் சொல்லி சம்பாதிக்கிறீங்க. சரி, நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஆவணப்படம் எடுத்து அந்த காசை மொத்தம் வந்து அந்த குடும்பத்தார் கொடுத்துன்னா அதையும் கூட நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப நல்லா பத்திரிகை துறையில் அவரை வச்சு அதையும் கூட பெரிய பொண்ணுக்கிட்ட பேரம் பேசி 50 லட்சம் ரூபாய் பேசி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவளை கழட்டி விட்டு ரெண்டாவது அந்த பிள்ளையை கழட்டி விட்டு அதுக்கப்புறம் அவன் மனைவியை பிடிச்சி அதுக்கப்புறம் மனைவியை விட்டு இன்னொரு சின்ன பிள்ளையை பிடிச்சி எவ்வளோ தில்லுமுள்ளு நீ பண்ணியிருக்கேன். இந்த பணம் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு இருந்தால் கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அவங்க அதாவது வீரப்பனுடைய குடும்பம் மட்டும் இல்லை, வீரப்பன் வீரப்பனுடைய கூட இருந்த முத்துக்குழி அவர் அவருடைய தம்பி குடும்பம் அவங்களுடைய அவங்க ஒட்டு மொத்தமாக அவங்களுக்காக இந்த பணம் அர்ப்பணம் அப்படின்னு சொன்னாலும் லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். 7 கோடி ரூபாய் நீ பணம் சம்பாதிக்கிறது இந்த ஆவணப்படம் வெளியிட்டிருக்கேன். அது ஏன்னு சொன்னால் இப்போ டிஎம் கேட்சி நடக்குது, அதில் அந்த திமுகவுக்கு சாதகமான விஷயம் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். கலைஞரை நல்லவர்னு சொல்லணும், ஜெயலலிதா திட்டுற மாதிரி வீரப்பன். வீரப்பன் நல்லவரா கெட்டவரா சார் உங்களோட பார்வையில் சார்? என்னை பொறுத்தவரையிலையும் சொன்னீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லவர், மாற்று கருத்து இல்லை. அவருடைய ஆரம்பம் வேறு மாதிரி இருந்து ஆனால் முடிவு ஒரு போராளியாக தான் மரணித்தார். அவர் அதுவும் சூழ்ச்சிகளால் கொல்லப்பட்டார், துரோகிகளால் கொல்லப்பட்டார். கோபால் போன்ற துரோகிகளால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய பர்சனல் வீக்னஸ் சொல்லி 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 காவல்துறை உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து அவரை காலி பண்ணுறாங்க.
காவல்துறை உளவுத்துறை சேர்ந்து காலி பண்ணாலும் அந்த துறவுகளுக்கு இவங்கெல்லாம் காரணம். அவன் சொன்ன வீரப்பன் விஷயம் எனக்கு 70 கேஸ் இருக்கு, 80 கேஸ் இருக்கு, எடுத்து அடுக்கியா என்னது கேஸ் எடுத்து ஏன் இப்படி போய் பேசணுன்ற பொது தளத்தில் இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம். 15 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி வந்து வீரப்பனை வந்து அவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆவணப்படுத்த முடியுமா? நீ காட்டினே சரி, ஆனால் நீ பண்ண துரோகங்கள் என்ன அதையும் காட்டு. அவனை ஒன்றும் உண்மையாக தானே சார். உங்கள் பொன்னான நேரத்தை அரசியல் கடனுக்கு செலவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.